ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே லொக்கேஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, வாழைப்பு முருங்கைக்கீரை குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு வாழைப்பூ எடுத்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு, அதாவது கொஞ்சம் மஞ்சத்தில் கொஞ்சம் உப்புத்தில் போட்டு அந்த தண்ணியில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ ரெண்டு கையில் முருங்கைக்கீரை, பெருங்காயத்தூள், ஜீரகம், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் மூணு எடுத்திருக்கேன். தக்காளி பெரிய சைஸில் ஒரு தக்காளி, நாட்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பாசி பருப்பு வந்துட்டு ஒரு 100 கிராம் எடுத்து வேக வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம், நான் குக்கரில் வேக வைக்கல, சாதாரணமாக பாத்திரத்தில் வடை செட்டில் தான் வேக வச்சுருக்கிறேன். இதில் என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது மூணுத்துமே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். பாசி பருப்பு தான் யூஸ் பண்ணணும். துவரம் பருப்பு யூஸ் பண்ணலாம், ஆனால் அது துவரம் பருப்பை விட பாசி பருப்பு வந்து பெட்டர், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விட்டாச்சு, இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வேகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காய் உடைச்சி அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நம்ம திருவிட்டு வந்துடலாம். அரை மூடி சேர்த்தா போதும். இந்த அரை மூடி தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு, பெருஞ்சீரகம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இருந்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு பாருங்க, ரொம்ப நைஸாக இருக்க வேணும். கொஞ்சம் குறை குறைய இருக்கட்டும். சரி, அடுத்து பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வேக வச்சுருந்த பருப்பில் பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்க. சரி, அடுத்து இதில் வந்து வாழைப்பூ சேர்த்துக்கலாம் பாருங்க. அடுத்து வாழைப்பூ சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பருப்போட. அடுத்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டிடுவோம். அப்போ தான் எல்லாம் ஒன்றுச்சுனா கீரை கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ஏன்னா முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை எப்போவுமே வந்துட்டு அலசக்கூடாது தண்ணியில், அப்படியே தான் செஞ்சு சாப்பிடணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அலசக்கூடாது, நான் அலச மாட்டேன். இதெல்லாம் நல்லா கிண்டியாச்சா. இப்போ இது தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்பு வைக்கிறனால கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா வேகட்டும் ஒரு 5 நிமிஷம் பாருங்க. அந்த வாழைப்பூவில் அந்த வாழை முட்டை இருந்துச்சு, இந்த வாழை முட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கனாக்கா, அந்த கீரை வாழைப்பூ எல்லாமே பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னாக்கா, கீரைலாம் செஞ்சிங்கனாக்கா வந்துட்டு கீரை வேக வைக்கிறதுக்கு வந்துட்டு மேலே தட்டு போட்டு மூடாதீங்க. கீரை தட்டு போட்டு மூடி வேக வைக்கக்கூடாது, இப்படி தான் வேக வைக்கணும். பக்கத்தில் இருந்து பார்த்துக்க வேண்டியதுதான். சரி, அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை, மிளகு, சீரகம், அந்த இதெல்லாம் சேர்த்து வச்சோம் பார்த்திங்களா, பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட இதெல்லாம் நல்லா சேர்த்து விட்டு கலந்துட்டுக்கலாம். கீரைனாலே 3/4 வச்சு தேங்காய் சேர்த்தது தான் அதோட டேஸ்ட்டே தனி பாருங்க. நல்லா சேர்த்தாச்சு. இப்பவே நல்லா வாசம் நல்லா கம கம கமன்னு வருது. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால வந்துட்டு தட்டு போட்டு மூட வேணாம். ஒரு 4-5 செகண்ட் மட்டும், 4-5 நிமிஷம் மட்டும்
இந்த தேங்காய் அரைச்சதோட சேர்த்து வேக வச்சா போதும். ரொம்பலாம் வேக வைக்க வேணாம், ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு வேற ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இது குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சு வடசட்டி ஒன்று வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ச்ச பிறகு அதுக்கு தாளிப்பு போட்டு தாளிச்சு ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். எண்ணெய் காயலை இன்னும் நல்லா எண்ணெய் காயட்டும். பாருங்க இப்போ நல்லாவே எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். பூண்டு ரெண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், அந்த பூண்டையும் இதை சேர்த்துக்கலாம். கருகப்பில் ரெண்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிப்பு எடுத்து அந்த குழம்புல கொட்ட வேண்டியதான். மேலே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தாளிப்பு எடுத்து கொட்டிக்கலாம். தாளிப்பு எடுத்து இதை கொட்டிக்கலாம். குழம்பு தாளிச்சாச்சு. அதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழை பூக்கி முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சுட சுட வாழைப்பூ முருங்கைக்கீரை குழம்பு வச்சாச்சு. இதை வந்து இட்லியோட கூட சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி தோசை சப்பாத்தி அது மாதிரி எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒயிட் ரைஸ்க்கு வந்துட்டு வெள்ளை சாத்துக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து கீரை முருங்கைக்கீரை வந்து இரும்பு சத்து நிறைந்தது. அது மாதிரி வாழைப்பூ வந்துட்டு வாழைப்பூ வந்துட்டு நார் சத்து உள்ளது. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. மறக்காம கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.